ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு அருமையான பிரசாதம். இது வந்து ரொம்பவே யூனிக்கான ஒரு பிரசாதம் ரெசிபி. இது வந்துட்டு காக்கிநாடா அன்னவரம் சத்யநாராயணா கோயில்ல கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதம். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி இந்த பிரசாதம் தான் அங்க வந்துட்டு கொடுப்பாங்க. கோதுமை ரவையில செய்யக்கூடிய ஒரு சக்கரை பொங்கல் அல்லது கேசரி அந்த மாதிரி ஒரு சுவையில இருக்கும். எல்லாருமே சத்யநாராயண பூஜை எல்லாம் செய்வோம். அந்த பூஜைக்கு நீங்க இந்த மாதிரி பிரசாதம் செஞ்சு நீங்க சாமிக்கு நைவேத்தியமா நீங்க வைக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும், சாப்பிடறதுக்கும் ரொம்ப சுவையா இருக்கும். சரி வாங்க, இந்த பிரசாதம் எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படின்னு நம்ம பாக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இந்த கோதுமை ரவையை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். 5 நிமிஷம் இதை வந்துட்டு மீடியம் பிளேம்ல வச்சுட்டு இப்படியே வறுத்துக்கோங்க கைவிடாம. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துருப்போம். நல்ல மணம் வருது இந்த கோதுமையோட மணம். பாத்தீங்கன்னா தெரியும், கலர் வந்து கொஞ்சம் வெளிர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறம் இதை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப ஒரு பிரஷர் குக்கர் அடுப்பு வச்சிருக்கேன். நம்ம எந்த டம்ளர்ல வந்துட்டு கோதுமை ரவை அளந்தோமோ அதே டம்ளர்ல 3 டம்ளர் தண்ணி ஊத்திக்க போறோம். ஏற்கனவே அளந்து வச்சிருக்கேன் 3 டம்ளர் தண்ணி. இதுல அந்த தண்ணி விட்டுடலாம். எதுல நம்ம அளக்குறோமோ அதுலயே எல்லாத்தையும் கரெக்டா அளந்துக்கோங்க. இப்ப இந்த தண்ணியில நம்ம வறுத்து வச்சிருக்கிறோம்ல கோதுமை ரவை, அதை வந்துட்டு சேர்த்திக்கலாம். இப்ப இதை நம்ம மூடி போட்டு பிரஷர் குக் பண்ண போறோம். 2 விசிலுக்கு மீடியம் பிளேம்ல வச்சு 3 ஏலக்காவை இடிச்சுக்க போறோம். ஏலக்காவோட விதைகள் மட்டும் நம்ம எடுத்து இதுல போட்டுக்கலாம். இந்த ஏலக்காவோட தொல்லியை நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வந்துட்டு நீங்க டீ தூள் வச்சிருப்பீங்களா அதுல வந்துட்டு போட்டு வச்சுக்கோங்க. டீ போடும்போது இதையும் சேர்த்து நீங்க டீல யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல மனமா இருக்கும். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்கும பூ சேர்த்திக்கலாம். இது வந்துட்டு ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்தா சேர்த்திக்கோங்க. இது வந்துட்டு பச்சை கற்பூரம், பொங்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பச்சை கற்பூரம். இதையும் ஒரு சின்ன துண்டு, ஜஸ்ட் ஒரு குட்டியோண்டு துண்டு எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமா போடக்கூடாது, ரொம்ப வாசனை ஆச்சுன்னா நல்லா இருக்காது, சாப்பிட முடியாது, தகட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இதை வந்துட்டு நம்ம நுணுக்கிக்கலாம். நம்ம நுணுக்கதை இந்த மாதிரி ஒரு தட்டுல எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே நம்ம கொஞ்சமா ஜாதிக்காய் சேர்த்திக்க போறோம். ஜாதிக்காவே இந்த மாதிரி ஒரு துருவறது வச்சு வந்துட்டு இந்த மாதிரி துருவி சேர்த்திக்கோங்க. இல்ல ஒரு கத்தியில வச்சு ஸ்க்ரேப் பண்ணி கூட நீங்க வந்துட்டு சேர்த்திக்கோங்க. ஜாதிக்காவும் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துனா போதும். ஜாதிக்காவையும் இந்த மாதிரி துருவி இது கூட சேர்த்தியாச்சு. நாம வந்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்தோம். அதுக்கு வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு வெல்லம். இதுல வந்துட்டு நம்ம வெல்லம் சர்க்கரை ரெண்டுமே யூஸ் பண்ண போறோம். ஏன்னா ட்ரெடிஷனலா அந்த மாதிரிதான் யூஸ் பண்ணி இந்த பிரசாதம் செய்வாங்க. இப்ப 1/4 கப் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, நம்ம நார்மல் சர்க்கரை, அதையும் இது கூட சேர்த்தி வச்சிடலாம். இப்ப பாருங்க நல்லா வெந்துருச்சு நம்ம கோதுமை ரவை. 2 விசில் நம்ம குக்கர்ல வச்சுட்டு குயிக்கா வேக வச்சிட்டோம். இப்ப இதை நம்ம அந்த பேனுக்கு மாத்திடலாம். இப்ப என்ன செய்யலாம், நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சர்க்கரை வெல்லம் இருக்குல்ல அது ரெண்டையும் இதுல வந்துட்டு சேர்த்திடலாம். இப்ப இது வந்துட்டு மெல்ட் ஆகட்டும். ஒருவேளை நீங்க வெல்லம் சேர்த்துறீங்க அதுல ஒருவேளை குப்பை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்க அதை வந்துட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் மெல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி சேர்த்திக்கோங்க. இப்ப இதை வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரசாதத்துல வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. முந்திரி பருப்பு, திராட்சை அந்த மாதிரி எதுவும். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்துட்டு அதையும் வறுத்து சேர்த்திக்கலாம். ஆனா ட்ரெடிஷ்னலா இந்த பிரசாதத்துல முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் சேர்த்த மாட்டாங்க. கோதுமை ரவை வந்துட்டு நல்லா சாஃப்டா வெந்திருக்கணும் நம்ம குக்கர்ல வேக வைக்கும் போதே. ஏன்னா நம்ம சர்க்கரை வெல்லம் எல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறம் இது வந்துட்டு வேகாது, அப்படியே அப்புறம் ஹார்ட் ஆயிடும். பாருங்க அந்த ரெண்டும் கரைய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கொஞ்சம் லிக்விடே ஆகுது. இப்போ இது இப்படியே ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நம்ம போட்ட வெல்லம் சர்க்கரை ரெண்டுமே. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி மேல இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, மிக்ஸ் பண்ண வேண்டாம். இத நல்ல லோ பிளேம்ல வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ பிளேம்ல இப்படியே விடுங்க. லேசா ஒரு கேரமலைசேஷன் நடக்கும் கீழே. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப வந்துட்டு கீழே வந்து லேசா ஒரு கேரமல் ஆகி ஒரு தனித்துவமான ஒரு டேஸ்ட் வரும். இதுல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த நெய்ய. இப்ப கடைசியா நம்ம இடிச்சு வச்சிருக்கிற இந்த ஏலக்காய், குங்குமப்பூ, ஜாதிக்காய், அப்புறம் பச்சை கற்பூரம் அதை வந்துட்டு இதுல சேர்த்திடலாம். இது சேர்த்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு மனம் வீடு முழுக்க இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியா ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது. அருமையான ஒரு பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
அன்னவரம் சத்யநாராயணா கோயில் பிரசாதம் அருமையா ரெடி ஆயிடுச்சு. சத்யநாராயண பூஜை செய்யும் போது கண்டிப்பா இந்த மாதிரி பிரசாதம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.